ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய ச சோமாய ச மங்களாய ச புதாய ச குரு சுக்ரசிய சனிபெச்ச ராகவே கேதுவே நமோ நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட தலைப்பு ஜனனகால லக்னத்தில் சூரிய பகவான் முதல் சனி பகவான் வரை நின்ற பலன்கள். உங்களது எல்லோரும் நல்ல ஆதரவுடன் இந்த வீடியோவை பதிவிடுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லிங்க் கொடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதா சகாயம். அதாவது வந்து லக்னம், எல்லாத்துக்குமே லக்னம் வரும். அதாவது இந்து ஜோதிட முறையிலே, நமது இந்து ஜோதிடத்திலே லக்னம் உண்டு. அந்த லக்னத்தில் சூரிய பகவான் நின்ற பலன். அதாவது வந்து சூரிய பகவான் லக்னத்தில் இருந்ததுன்னா முடி, தலையில் இருக்கிற தலைமுடி கொஞ்சம் குறைவாக வரும், கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது கொஞ்சம் எது செஞ்சாலும் கொஞ்சம் மெதுவாக செய்வார். அதிக உயரமான உடம்பு, ஈரம் இல்லாத கண், தயவு இல்லாதவர், சகிப்பில்லாதவர், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து பொதுவான ஒரு கருத்து. கடக லக்னத்தில் சூரிய பகவான் இருந்தால் கண் வித்தியாசமாக இருக்கும், அதாவது கேட்டைஸ்னு கூட சொல்லிக்கலாம். மேஷ லக்னத்தில் வந்து சூரிய பகவான் இருந்தால் நல்லா பணம் சம்பாதிப்பார், சுதந்திர மனப்பான்மை அதிகமாக இருக்கும், பணக்காரர். அதே மாதிரி வந்து சிம்ம லக்னம் வந்து சூரியன் வந்து அங்கே ஆட்சி வீடாக இருந்தால் இரவில் கண் பார்வை கொஞ்சம் மங்கும். அதே மாதிரி வந்து ஒரு ஊரில் ஒரு பெரிய பதவி, ரெண்டாவது வந்து எல்லா இதுலேயுமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக திகழ்வார். ஒரு அதாவது வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அவருக்கு வரும். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது துலா லக்னத்தில் சூரிய பகவான் இருந்தால் அது வந்து துலா லக்னத்தில் சூரியன் வந்து இருக்கிறது, சூரியனுக்கு அது நேச வீடு. ஆனால் பணக்காரராக இருப்பார், புத்திர நாசம் ஏற்படும், அதாவது ஏதோ பிறந்த பிறந்த இந்த மாதிரி வந்து இதாகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உண்டு. அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது அடுத்தபடியாக மகரத்தில் வந்து சூரிய பகவான் இருந்தால் ஹார்ட் வீக்னஸ், அதாவது வந்து ஹார்ட்டு தொந்தரவு வரும். மீனராசியில் வந்து சூரிய பகவான் இருந்தால் பெண் குழந்தைகள் அவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அப்புறம் ரெண்டாவது வந்து சம்சாரத்தை கூட அதிகமாக பிரச்சனை பண்ணுவார். ஒருத்தர் போய் வழி வழி போய் ஹெல்ப் பண்ணாலும் இந்த மீன லக்னத்தில் சூரியன் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணாலும் அவங்கள வந்து மதிக்க மாட்டார். அடுத்தபடியாக சந்திர பகவான், சந்திர பகவானை எடுத்துக்கொண்டால் ஜாதகத்தில் வந்து மேஷம், ரிஷபம், கடகத்தில் இந்த மூன்று நாட்கள் லக்னத்தில் சந்திரன் இருந்தால் ஜாதகர் அழகாக இருப்பார், சுகம் அனுபவிப்பார். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது மீதியான 9 ராசிகளில் தேய்விரை சந்திரனாக இருந்தால் காது மந்தம், உடம்புல கோளாறு, கொஞ்சம் ஊமையாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு, பேச்சு அதிகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கிடையாது. அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது சந்திரன் வந்து சரராசியில் 4 ராசியில் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். சரராசியில் மேஷத்தில் வந்து கிருத்திகை 1 பாதம், கடக ராசியில் வந்து ஆயுள நட்சத்திரம் 4 பாதம், துலா ராசியில் வந்து விஷாக நட்சத்திரம் 3 பாதம், மகர லக்ன மகர ராசியிலே அவிட்ட நட்சத்திரம் 2 பாதத்தில் வந்து சந்திரன் இருந்தால் இந்த மேலே சொன்ன பலன் வந்து உறுதியாக நடக்கும். அதே மாதிரி வந்து ஸ்திர லக்னம், ரிடமம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய 4 ராசிகளில், அதாவது வந்து ரிஷபராசியிலே மிருகசீஸ் நட்சத்திரத்தில் 1 பாதத்தில் சந்திரன் இருந்தால் இந்த மேல் சொன்ன அமைப்பு நடக்கும். சிம்ம ராசியிலே பூர நட்சத்திரம் 4 பாதத்தில் இருந்தால் அது வளர்பிரியாக இருந்தாலும் சரி தேய்பிரியாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசியில் வந்து கேட்டை நட்சத்திரம் 3 பாதத்தில் இருந்தால் அந்த மேலே சொன்ன அமைப்பு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கும்பராசியிலே புரட்டாதி நட்சத்திரம் 2 பாதத்தில் இருந்தால் இந்த மாதிரி, அதாவது வந்து உடம்புல போகிறாரு, காது மந்தம்,
ஊமையாகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இதெல்லாம் வரும்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே வந்து சந்திர பகவானுக்கு மட்டும்தான் இந்த பலன். ஸ்திர ராசியில் என்ற அதாவது வந்து உபயராசி, உபயராசி என்று சொன்னால் மிதுன ராசி, கன்னியா ராசி, தனுசு ராசி, மீன ராசி. அப்போ வந்து உபயராசி படி முதல் ராசி வந்து மிதுனம். மிதிசீசு நட்சத்திரம் மூணாம் பாதத்திலே சந்திரன் இருந்தால் மேல் சொன்ன பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். கன்னி ராசியிலே உத்தர நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் இருந்தால் அவர் கண்டிப்பாக இந்த மாதிரி காது கோளாறு, இந்த மாதிரி பேச கொஞ்சம் முடியாமல் போகிறது இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி தனுசு ராசியிலே மூல நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் சந்திரன் நின்றால் இந்த பலன் நடக்கும். அதே மாதிரி வந்து மீன ராசியிலே பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் சந்திரன் இருந்தால் அந்த சொன்ன அமைப்பெல்லாம் நடக்க வேண்டிய வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக ஸ்ரீ செவ்வாய் பகவானை சொல்வோம். செவ்வாய் பகவான் லக்னத்தில் இருந்தால் சாகச காரியம் எதா இருந்தாலும் துணிச்சலாக செய்கிறது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் துணிச்சலாக போய் வந்து பேசுறது, இது கர்வம் அதிகமாக இருக்கும். யாருக்குமே அவங்க வந்து தலை குனிய மாட்டாங்க. ஆனால் ஆயுள் கொஞ்சம் கம்மி. தன்மானம், தன்மானம்னா அதாவது தன்மானம் சௌகரியம் அடிபட்ட உடம்பு இருக்குன்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து மேனி உடம்பு வந்து நல்லா இதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து சபலம் உண்டு, சபலம்னா சந்தேகப்படுறது இந்த மாதிரியெல்லாம் அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து ஜென்மகால லக்னத்திலே புத பகவான் வீட்டில் இருந்தால் எந்த நோய் வந்தாலும் அவர் தப்பிச்சுடுவார். புத பகவான் வந்து லக்னத்தில் இருக்கிறது திக்பலம், திக்பலம் அருமையான ஒரு அமைப்பு ஜோதிடத்திலே, இந்திய ஜோதிட முறை அமைப்பிலே இது ஒரு அருமையான ஒரு அமைப்பு. எல்லா நூல்களும் இதை தெளிவாக கொடுத்திருக்கின்றன. அதே மாதிரி வந்து நல்ல புத்தி, 64 கலை பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பார். எதை கேட்டாலும் அதாவது வந்து அவருக்கு வந்து தனிப்பட்ட படம் சொல்லிவிடுவார். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அவர் படிச்சிருந்தாலும் சரி படிக்காட்டும் சரி அது ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்க ஆர்வமாக தெரிஞ்சக்கூடிய ஒரு அமைப்பு. கணக்கு நல்லா பார்ப்பார், கதை வசனம் நல்லா எழுதுவார். அந்த மாதிரி வந்து நீதியாக இருப்பார், சாதுரியமாக கூடிய வார்த்தை பேசுவார், அதிக ஆய் சொல்லவர் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. அடுத்தபடியாக லக்னத்தில் குரு பகவான் வீட்ட பலன். லக்னத்தில் வந்து குரு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதாவது திக்பலம். அதே மாதிரி வந்து அழகான மேனி, பணக்காரர் அவர், நீண்ட ஆயுள், நல்ல அறிவு. அவருக்கு வந்து அறிவுலாம் ஒருத்தர் சொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. தைரியம், நல்ல குணம், அவரை பார்த்தா யார் வேணாலும் கொஞ்சம் மதிப்பாங்க, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இது வந்து பொதுவான கருத்துக்கள். இந்த லக்னத்தில் வந்து இந்த கிரகங்கள் இருந்தால் இப்படி பண்ணும், அப்புறம் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட அமைப்பு இருக்குது அதை வச்சு தான் நாம் பலன் சொல்ல முடியும். அப்புறம் ரெண்டாவது வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறோம்னு சொன்னால் அவங்க குடும்பத்தில் இந்த துருவத்தை பற்றி போட்டு இது வந்து பேசிகிட்டு இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் வந்து அக்கா தங்கச்சிகளோ அல்லது வந்து கூட பிறந்த அண்ணன் தம்பிகளோ இருந்து கொடி சுற்றியோ மாலை சுற்றியோ பிறந்து அப்படின்னு இவர் ஜாதகம் வேலை செய்ய வேலை செய்யாதுன்னு சொல்ல முடியாது. இவருக்கு ஆபத்து வருமா இருந்ததுன்னா சித்தப்பாவை என்ன பண்ணும், பெரியப்பாவை என்ன பண்ணும். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தால் ஒவ்வொரு விதி இருக்குது. ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமனாருக்கு ஆகாது அப்படி, மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தால் கொழுந்தனருக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தால் அதாவது வந்து அவர் வீட்டுக்காரருடைய அண்ணனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விதியெல்லாம் இன்னும் நிறைய விதி இருக்குது. அதையும் திருத்தூக்கி பார்த்து தான் ஒரு ஜாதகத்தை வந்து பார்க்கணும். அதாவது வந்து துருவம் இருந்தாலும் இல்லாட்டி உங்கள் ஜாதகத்துக்கு வந்து இந்த திசைபத்தி நடக்குது, இந்த கோட்சாரம் நடந்துகிட்டு இருக்குது, இது எல்லாம் சேர்த்து சொன்னால் தான் ஜோதிடத்திலிருந்து நாம் வந்து தப்பிக்க முடியும்னு சொல்ல, உண்மையான ஜோதிடர் என்று பெயர் வாங்க முடியும். இல்லை என்றால் இல்லைங்க உங்களுக்கு என்ன எல்லா விதத்துலையும் நல்லா இருக்குது அப்படி சும்மா வந்து இது பண்ணிட்டா நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் முதலீடு போடலாம், எவ்வளோ வேணாலும் இது பண்ணலாம். திடீர்னு நல்லா இருப்பார், திடீர்னு அவருக்கு பார்த்தா ஹார்ட் அட்டாக் வரும், திடீர்னு நல்லா இருப்பார் அவருக்கு வந்து திடீர்னு பேச்சே வராது, இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. அதற்கு காரணம் அவர் குடும்பத்தாரே, அதாவது வந்து ரத்த சொந்தங்களிலே, அதாவது ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடியதுனால அந்த ஜாதகத்தில் கூட வரலாம். அதாவது வந்து மாலை சுற்றி பிறந்தால் மாமனுக்காகாது, கொடி சுற்றி பிறந்தால் கோட்டைக்காகாது. எத்தனையும் மனதில் கொண்டு தான் ஜோதிடம் பார்க்க வேண்டும். நான் அப்படித்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் அப்படித்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் அதாவது வந்து ஒரு சில பாயிண்ட் அந்த ஜாதகத்தில் வராட்டி அடுத்தவங்க அந்த ஜாதகத்தில் வந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதுக்காக அவங்க ஜாதகத்தை கொண்டு வர சொல்லக்கூடாது, நீங்கள் கேட்டுக்கணும். ஜோதிடராக இருந்தாலும் சரி ஜோதிடம் சொல்கிறவங்களும் சொல்லியிருக்கு சொல்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக லக்னத்தில் வந்து சுக்கர பகவான், அதாவது வந்து சுக்கர பகவான் வந்து ஜாதகத்தினுடைய அமைப்புக்கு லக்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. முதல்ல வந்து அவருக்கு அழகான கண் இருக்கும், நல்ல பியூட்டிஃபுல் ஐஸ். அதே மாதிரி வந்து முகம் நல்லாயிருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து சுக்கர லக்னத்தில் இருந்து ஆயுள் பலம் உண்டு. அதாவது இவரை பார்த்தாவே பெண்கள் அப்படியே இவர்கிட்ட அதிகமாக பேசுறதுக்கு ஆரம்பிப்பாங்க, தப்பான வார்த்தையெல்லாம் நம்ம எது கூப்பிட்டுட்டு நல்ல பெண்களை பார்த்தா நல்லா கவர்ச்சி பண்ணுவார். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது துலாத்திலேயோ
மகரத்திலேயோ ஏதாவது ஒன்று இருந்தால் ராஜனுக்கு சன்மானம் அந்த மாதிரியான சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இந்த இதுலேயே உண்டு. அதே மாதிரி வந்து அடுத்தபடியாக சனி பகவான் நீதி கிரகம், இந்த சனி பகவானானவர் லக்னத்தில் இருந்தால் அவர் என்ன செய்வார், துலா லக்னம் மகர லக்னம் கும்ப லக்னத்தில் இந்த மூணில் வந்து ஏதாவது மூணு லக்னத்தில் அவர் வந்து சனி பகவான் வீட்டு இருந்தால் அவர் ராஜனுக்கு சன்மானம், அதாவது ராஜனுக்கு சன்மானவராக இருப்பார். ஒரு ஊருக்கு அதிபதி அவர். மீதியுள்ள 9 ராசியில் தங்கினால் சின்ன வயதில் கஷ்டம் வந்து பின்னாடி நல்லா இருப்பார். அதே மாதிரி சின்ன வயசில் கஷ்டப்பட்டு பின்னாடி தான் நல்லா இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அதுக்காக கெட்டு போயிருவார்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு. அடுத்தபடியாக ராகு பகவான் ஜாதகத்தினுடைய அமைப்புக்கு, அதாவது வந்து ஆமையிடம் இது சுரன் நண்டிகினி கூறும் ஐந்தத்தில் கருணாகம் வந்தது பூமேடத்தில் தனித்துவம் ராஜயோகம் ஏமாறாதே அதுக்கு நான்கு கேந்திரத்தில் கிரகம் இருந்தால் தான் நல்ல பலன் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட பாடலினுடைய சுருதி. அந்த மாதிரி சொல்கிறதுனால லக்னத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறார் என்று வைத்துக்கொண்டால், அதாவது வந்து லக்னத்தில் ராகுனா 1 இடம், 4 இடத்துல வந்து ஏதோ ஒரு கிரகம் இருக்கணும், 7 இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும், 10 இடத்துல இருந்ததுன்னா ராகு பகவான் நன்மை செய்வார். அப்புறம் ஒரு சில வீட்டில் இருந்தால் அவர் நன்மை செய்வார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாலும் 300 ராசி உண்டு. அவங்க குடும்பத்தில் அந்த பார்ட் டைம் பார்ட்டி, அதாவது அந்த அப்பாவுடைய வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க, இவங்க வந்து அவங்க அவருக்கு வந்து நல்லா ஆசி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து சூசும் புத்தி, அதே சமயத்தை வந்து எடுத்து வச்சு நன்றாக நடிப்பார், நடப்பார். குழந்தை குறைவாக இருக்கும் லக்னத்தில் ராகு இருந்தால். அதே மாதிரி வந்து எடுத்து நீளமான உடம்பு, ரோக உபாதை இவற்றோடு கூடியவர். அதே மாதிரி வந்து இந்த ராகு இருந்தால் அதுக்கு வீடு கொடுத்த டெபாசிட்டர் வந்து நல்லா இருந்ததுன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வராது. எந்த ஒரு கிரகத்துக்குமே அதுக்கு வீடு கொடுத்த டெபாசிட்டர் ஓரளவுக்கு இருந்ததுன்னா ஒரு 50% பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தபடியாக கேது பகவான், கேது பகவான் லக்னத்தில் இருந்தால் இந்த அமைப்பு பிரகாரம் எடுத்து வச்சு பேசும்போது ஜாதகருக்கு 20 வயதுக்கு மேல் யோகம், அதே மாதிரி வந்து பொருளாசை, நாம் அந்த காட்டை வாங்கணும் அந்த காட்டை சம்பாதிக்கணும் இப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் வரும். அதே மாதிரி வந்து சபலகுணம், சபலகுணம் இருக்கு, திக்கி திக்கி பேசுவார், விரோதத்தை எடுத்துப்பார், ஆனால் நல்ல ஞானி. அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது பெண்களுக்கு லக்னத்தில் இருந்தால் கேது வந்து 7 இடத்தில் வரும், அவங்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் கோளாறுகள் அதிகமாக வரும். அடுத்தபடியாக நவதேவர்களை வணங்கி மீண்டும் மீண்டும் தொடரும் என்று கூறி சித்தி சிவா சோதிர தங்கவேல் கவுண்டரின் நன்றி நன்றி வணக்கம்.